அன்பார்ந்த என் முக்குளத்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக திருமணார் பசும ஸ்ரீ முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தியும் 59வது குரு பூஜை விழாவும் சீரும் சிறப்புமாக கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. அரசாங்கம் என்ன தான் தடை போட்டாலும் மக்கள் வந்து அந்த தடையெல்லாம் பொருட்படுத்தாமல் கடந்த ஆண்டுகளை விட இப்போ தான் அதிகமாக மக்கள் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. போன வருஷம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு பூஜையெல்லாம் அந்த இதோட படிக்கட்டோடு முடிஞ்சிடும். இந்த வட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஐயாவுடைய வாசல் வர வாயில் வர கூட்டம் குத்து விளக்கு பூஜைக்கு வந்து வைக்க இடம் இல்லாமல் வாசல் வர வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு மக்கள் கூட்டங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. சமுதாய இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கேருந்து வர்றவங்க யார், வெளி மாவட்டம் வெளியூர் மாநிலத்துலேருந்து வர்றவங்க, நீங்கள் வந்து அவருடைய பேருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி வாருங்க. 4 பேருக்கு இடைஞ்சல் கொடுக்காமல், பாதுகாப்புத்துறைக்கு காவல்துறைக்கு இடைஞ்சல் பண்ணாமல் ஐயாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி வாங்க. ஐயாவோடய பேரை களங்கப்படுத்துகிற மாதிரி வராதிங்க. யாருக்கும் தொந்தரவு யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் வாங்க. சட்டத்திட்டங்களை மதித்து வாங்க அப்படின்னு வந்தால் தான் அவருக்கு பெருமை. நம்ம வந்து ஒரு என்ன தான் இது பண்ணாலும், எவ்வளோ கோஷம் போடுங்க இது போடுங்க, என்ன கோஷம் போட்டாலும் அவருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி கோஷங்கள் போடுங்க, இது பண்ணுங்க, கற்றுங்க, இது பண்ணுங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. அந்த விழா வந்து எல்லா ஆண்டுகளுக்கும் இன்னும் வருங்கால தலைமுறைகளுக்கும் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம இப்போ இது இப்போ நம்ம காமிக்கிற வழிமுறைகள் வந்து அந்த மாதிரி நடக்கணும். யாரும் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி நடந்துக்கிறாதீங்க. கவனமாக வந்துட்டு கவனமாக போங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Okay.